ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிய வேர்ல்ட் கப்போட 5வது மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா மேட்சுக்குமே ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் பிச் ரிப்போர்ட் பிளேயிங் லெவன் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் கிடச்சிரும். ஓகே, மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்க போகுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் சேப்பாக் பிச்சு எப்பயுமே வந்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்து நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸ்பின்னர்ஸ் லிட்டரலி டாமினேட் பண்ணுவாங்க, நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பட் லாஸ்ட் ஒரு 1 இயராக பிச்சு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு பேட்டர்ஸ்க்கும். அந்தளவுக்கு பேட்ஸ்மென்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இல்லை. அபிஷா ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருந்திருக்கு, பட் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இல்லை. பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஷார்ட்ஸ் ஆடும்பொழுது நல்ல ஸ்கோர் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 260-270 வரைக்கும் ஸ்கோர் இந்த பிச்சில் எதிர்பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்பின்னர்ஸ் பேஸ் பண்ணி டீம் போட வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் மட்டும் இல்லாமல் மீடியம் ஃபேஸர்ஸ், ஃபேஸ் வேரி பண்ணி போடக்கூடிய ஃபேஸர்ஸு, கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பால் கொஞ்சம் நின்று வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கீலில் வந்து அவருக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸ்டில் இன்னும் அதை பற்றி என்ன அஃபிஷியல் அப்டேட் வரல, பட் மோஸ்ட்லி ஒரு 80% அவர் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை சுப்மன் கில் ஃபிட்டாக இருந்தார்னா இஷான் கிஷனுக்கு இந்த பிளேயிங் லெவலில் இடம் இல்லை, சுப்மன் கில் வந்து ஓப்பன் பண்ணுவார். மிடில் ஆர்டரில் வந்து ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் வந்து கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் அந்த மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. லோவர் மிடில் ஆர்டர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா ஆடுவாங்க. அஸ்வினை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த பிச்சில் வந்து ஆட வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவங்கெல்லாம் ஐடியல் பவுலர்ஸ், ஸ்ட்ரெயிட்டவே வந்து 11க்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது டவுட் இல்லை. ஸோ பிளேயிங் 11ல் இஷான் சுப்மன் கில் இல்லாதனால இஷான் கிஷன் ஆடுவார். அதே மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அஸ்வின் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக இது மட்டும்தான் வந்து இந்தியன் சி டீமோட இதாக இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஸ்மித், லவிச்சானே, கிளென் மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் மிடில் ஆர்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரீசெண்டாக சில இதில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் அலெக்ஸ் கேரியை மேக்ஸ்வெலுக்கு முன்னாடி அனுப்புறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி திரும்ப பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலே அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின்னர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அதனால் வந்து மேபி வந்து அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கேமரோன் கிரீனே வந்து இந்த லோவர் மிடில் ஆர்டர் பொசிஷனில் ஆடுவார். மற்றபடி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் தான் மெயின் பவுலர்ஸ். இதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாட்டி இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சேன் அபோட்டு வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடம் சாம்பா இந்த பிச்சில் ரொம்ப க்ரூஷியலாக இருப்பார். ஸோ ஆஸ்திரேலியன் சைடை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராப்ளம் லைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% இருக்குது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. இந்த பிச் அவருக்கு ஒரு ஐடியல் கண்டிஷனாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பின்னர்ஸு சூப்பராக ஆடுவார். அண்டு பவுன்சர்ஸ், இந்த ஷார்ட் பால் ஒரு வீக்னஸ் இருக்குது, பட் இந்த பிச்சில் அந்தளவுக்கு பவுன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதனால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு ஐடியல் கண்டிஷன் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு இந்த பிச்சு. ஸோ ஒரு நல்ல பீக்காக நம்ம பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கில் அவருக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்குது. பர்டிகுலர்லி அவருடைய பேட்டிங்கில், அவருடைய பேட்டிங்கில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வருவார் அப்படிங்கிறதுனால ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு நல்ல பிக்கை நம்ம பார்க்கலாம். ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அவருக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சேப்பாக்கில் ஐபிஎல் சிஎஸ்கேக்காக ஆடுறாரு, நிறைய பவுல் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சில் எப்படி பவுல் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியராக தெரியும். ஸோ இதே லிஸ்ட்டில் நீங்கள் அஸ்வினையும் வந்து சேர்த்துக்கலாம். அஸ்வினும் எக்கச்சக்கமாக சேப்பாக்கில் ஆடிருக்காரு. ஸோ அவரையும் நீங்கள் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பெரிய லெவலில் ஆஸ்திரேலியன் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவ்வளோவா கிடையாது. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா பண்ணுவார். அண்டு நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம் அஸ்வின் கொஞ்சம் டிஃபென்சிவாகவும் போவார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டிஃபென்சிவாக போகிற பட்சத்தில் ரன்ஸ் அடிக்க முடியாதவரை, பட் வந்து விக்கெட்ஸும் அட் தி சேம் டைம் வந்து கிடைக்காது. அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போயிட்டாருனா நமக்கு லாஸஸ், ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது நமக்கு விக்கெட்ஸ் கிடைக்காது. கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்பின்னர்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அதனால் கொஞ்சம் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம்.
பால் கொஞ்சம் திரும்பிச்சு அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஃபேஸ் வேரி பண்ணி போட்டால் பால் கொஞ்சம் நின்று வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கிளென் மேக்ஸ்வெல் 10 ஓவர் ஃபுல்லாக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, விக்கெட்ஸும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆடம் ஜாம்பா ரீசன்ட் பாஸ்ட்டில் இந்தியன் பேட்ஸ்மேனை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிச்சில் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு பால் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற பொழுது டெஃபினட்டாக வந்து ஆடம் ஜாம்பாவும் ஒரு நல்ல பிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 பேரும் வந்து இந்த பிச்சை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். நிறைய டீம் போடுறீங்கன்னா இவங்களை ரொட்டேட் பண்ணுங்கள், ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேயர்ஸ் மேட்சப்ஸு பெருசாக பிலீவ் பண்ண மாட்டேன், பட் வந்து இது வந்து ஆப்வியஸாக வந்து நிறைய முறை விக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம அந்த பிளேயர்ஸ் மேட்சப்ஸ்லாம் பெருசாக நம்ம கொடுக்கவும் மாட்டோம். பட் இதில் வந்து நிறைய முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக் போடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ்வெல் ஜடேஜா ஆவரேஜ் பெட்டராக இருக்குது. மேக்ஸ்வெல் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜடேஜாவை, பட் நிறைய முறை விக்கெட்டும் கொடுத்துருக்காரு, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து கோலி வர்சஸ் ஜாம்பா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோலி டாமினேட் பண்ணியிருக்காரு, நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு ஆடம் ஜாம்பாவை. அட் த சேம் டைம் ஆடம் ஜாம்பா நிறைய முறை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு கோலியை, விராட் கோலியை. டேவிட் வார்னர் அஸ்வின் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸாக தான் இருந்திருக்கு, கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு வார்னர் அஸ்வின் ஆடுறதுக்கு, நிறைய முறை விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் ஆபீஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த 3 மேட்சப் தான் ஆபீஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்திருக்கு, அண்டு நிறைய முறை அவுட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கலாம். டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய டீமில் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் கேஎல் ராகுல் நான் எடுத்திருக்கேன், வேறு ஆப்ஷன் பெருசாக எதுவும் இல்லை. பேட்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மார்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். டேவிட் வார்னர் எடுக்கலை, அதுக்கு ரீசன் வந்து இந்த அஸ்வினோட அந்த மேட்சப் தான். இனிஷியலாக அஸ்வினை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேவிட் வார்னர் நல்ல ஃபார்மில் இருக்கார் ரீசெண்ட் டைமில் பார்த்தோம். பட் ஆன எல்லா மேட்சுமே வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் பேட்டிங் விக்கெட்ஸ், ராஜ்கோட்டு, இண்டோர் இந்த மாதிரி இடத்துல ஆடினாங்க, எல்லாமே சரியான பேட்டிங் விக்கெட்டில் ஆடினாங்க. இந்த மாதிரி பிச் கொஞ்சம் 2-faced இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு கொஞ்சம் டேர்ன் ஆனிச்சு அப்படின்னா எப்படி ஆடுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மிச்சல் மார்ஸும் பெரிய அளவு ஃபார்ம் கிடையாது, டேவிட் வார்னர் கம்பேர் பண்ணும்பொழுது மிச்சல் மார்ஸ் அவரோட சுமாரான பேட்டிங் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. பட் வார்ம்அப் கேமில் பார்த்தோம் மிச்சல் மார்ஸ் ஓவர் போடுறாரு, ஓவர் போட்டார் அப்படின்னா அவர் பவுலிங் ஸ்டைலுக்கு இது கொஞ்சம் ஐடியல் கண்டிஷனாக இருக்கும். ஏன்னா மிச்சல் மார்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃபேஸ் போடுவார், ஃபேஸை வேரி பண்ணி போடுவார். ஸோ விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி மிச்சல் மார்ஸா டேவிட் வார்னரா அப்படின்னு டிசைட் பண்ணும்பொழுது நான் மிச்சல் மார்ஸ்க்கு ஸ்லைட்லி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருந்ததுனால நான் அவரை வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. அஸ்வினை எங்கேயாவது உங்கள் டீமில் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சதுனாலும் தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, ப்ளஸ் அந்த சில சமயங்களில் டிஃபென்சிவாக போயிடுவார், விக்கெட்லெஸ்ஸாக போயிடுவார். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அஸ்வினை எடுக்கலை என்னுடைய டீமில். மற்றபடி இந்த பிச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பும்ரா, குல்தீப் யாதவ், ஆடம் சாம்பா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். மிச்சல் ஸ்டார்க்கை எடுக்கலை, ஏன்னா பெரிய அளவில் அந்தளவுக்கு நியூ பாலில் அந்த ஸ்விங் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்க விரும்பலை. ஸோ ஓவராலாக இதுதான் என்னுடைய டீமு. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல், பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டிலும் எஃபெக்டிவாக இருப்பார். வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா. பேட்டர்ஸ் பக்கம் போகிறதுனா போங்க, பட் கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா இந்த 3 மேட்ச் ஓடி சீரீஸ் ஆடினதெல்லாம் பேட்ஸ்மென்ஸ் பயங்கர டாமினேட் பண்ணாங்க, பட் எல்லாமே நல்ல பேட்டிங் ஃப்ளாட் பேட்டிங் விக்கெட்ஸு. இது கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த விக்கெட்லேருந்து இங்கே ஆடும்பொழுது கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பேட்டர்ஸை போடும்பொழுது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பெரிய அளவில் ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனு. ஸோ விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து நல்ல பிக்கு தான் பேட்ஸ்மென்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. ஈவன் கேஎல் ராகுலெல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் பிச்சை பேஸ் பண்ணி போகிறதுனால நான் வந்து ஹார்திக் பாண்டியாவையும் கிளென் மேக்ஸ்வெல்லையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். ஜடேஜாவை கூட ட்ரை பண்ணுங்கள். பட் ஜடேஜாவுக்கு இந்த பேட்டிங் வந்து ரீசெண்ட் டைமில் பெருசாக கிடைக்கிறது இல்லை, ரொம்ப லோவர் மிடில் ஆர்டரில் ஆடுறதுனால பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, பெருசாக ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஜடேஜாவை வந்து போடலை. ஸோ ஜடேஜாவும் நல்ல பிக்கு தான். ஓவரலாக இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்படியே டெலிகிராம் சேனலில் தர்றேன், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டாட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி.